தமிழகத்தில் படுக்கை வசதி ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். முழு ஊரடங்கால் பெருந்தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாக கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. பெருந்தொற்றின் இரண்டாம் அலையை வெற்றிகரமாக எதிர்கொண்டு முறியடிப்போம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை. கோவையில் பெருந்தொற்று சிகிச்சை வார்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. பிபிஇ கிட் அணிந்து சென்று நோயாளிகளிடம் உடல்நலம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர். வீடு வீடாக சென்று மளிகைப் பொருட்கள் விற்பனை செய்ய 7000 நடமான வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல். நாடு முழுவதும் 11,700 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு. அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்தில் 2,859 பேருக்கு பாதிப்பு என மத்திய அரசு தகவல். தமிழகம் முழுவதும் 458 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிப்பு. ஆக்சிஜன் படுக்கைகள் போதிய அளவில் இருப்பதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி வீணாவது வேடிக்கை பார்க்க முடியாது. விரைவில் வருவேன். ஆதரவாளர்களிடம் சசிகலா பேசிய இரண்டாவது ஆடியோ வெளியாகி பரபரப்பு. பெருந்தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிதி உதவி சலுகைகள் அறிவித்த தமிழக அரசு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நன்றி. இந்தியாவில் மூன்றாவது நாளாக தினசரி பெருந்தொற்று பாதிப்பு 2 லட்சத்திற்கும் கீழ் குறைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,65,553 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு உறுதி. தினசரி பெருந்தொற்று பாதிப்பு எண்ணிக்கை விட குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாடு முழுவதும் 21,14,508 பேருக்கு பெருந்தொற்று சிகிச்சை. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் அடுத்தடுத்து 2 தினங்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். அன்பார்ந்த சத்தியம் டிவி நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்தியம் டிவி என்கிற பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களது நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நிர்வாக இயக்குநர் சத்தியம் டிவி.